என் உயிரும் நீயடி, என் உறவும் நீயடி. எபிசோட் 86. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகிலா ஆதி பார்வதியை நில்லுங்கன்னு சொல்ல, அப்போ தான் எல்லோரும் அகிலாவை திரும்பி பார்க்குறாங்க. அகிலா, அருண் அவங்களையும் நம்ம கூட வர சொல்லு. அருண், ப்ரோ அதான் அம்மா சொல்கிறாங்கல்ல, வாங்க ப்ரோ, வாங்க அண்ணி. ஆதி, எல்லாரும் பரவாயில்ல, நாங்கள் நடந்தே போய்க்கிறோம். அருண், ப்ரோ வா ப்ரோ, நீயும் இப்படி பண்ணாத ப்ரோ, வா. ஆதிக்கு பார்வதியால் நடக்க முடியாதுன்னு தெரியுது. ஸோ எல்லாரும் கம்பேர் பண்ணுறாங்க, ஆதியும் ஓகே சொல்கிறாரு. ஆதி பார்வதி அவங்க கூட வேனில் ஏறுறாங்க. ஆஃப்டர் ஹாஃப் அன் ஹவர்ஸ் எல்லாரும் கோவில் போகிறாங்க. பார்வதிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஆதி என்னம்மான்னு கேட்க, பார்வதி ஒன்றும் இல்லை மாமா, நைட்லேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆதி, சரி இதை குடின்னு சொல்லி பார்வதிக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பார்வதி, இப்போ போகலாமாம்மா. ஆதி, சரி வா போகலாம்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நோட், அவங்க எல்லாம் வேன் விட்டு இறங்கி முன்னாடி போயிட்டாங்க. ஆதி பார்வதிக்கு ஜூஸ் குடிக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. ஆதி பார்வதிக்கு ஜூஸ் குடிக்க வச்சு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க ஃபேமிலி தனியாக நின்று சாமி கும்பிட்றாங்க. இவங்களும் வந்து தனியாக நின்று சாமி கும்பிட்றாங்க. ஐயர் குங்குமம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆதி பார்வதிக்கு நெத்தியிலையும் தாலியிலையும் குங்குமம் வைக்கிறாரு. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியில் அங்கே திருவிழா கடை, ராட்டினம், பேபிஸ் எல்லாம் விளையாடுற பொருள், ஐஸ்கிரீம் ஷாப்னு எல்லாம் இருக்குது. செம்ம கூட்டமாக வேற இருக்குது. ஹரிணி ஆதியை பார்த்து, அண்ணா வாங்க ராட்டினம் சுற்றலாம். ஆதி சிரிச்சுக்கிட்டே சரி வாங்கன்னு சொல்கிறாரு. அகிலா புருஷோத்தமன் நிற்கிறாங்க. மீதி எல்லாரும் விளையாடுறாங்க. ஹரிணி ராட்டினம் சுற்றுறா. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு வராங்க. பார்வதி, மாமா வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். உதயா, ஆமாம் மாமா வாங்க. ஆதி சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஆதி எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. ஆதி பார்வதிக்கிட்ட போய், குட்டிமா என் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இல்லை, உன் ஐஸ்கிரீம் தாவேன்னு கேட்க, பார்வதி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஐஸ்கிரீம் தானே, அப்புறம் எப்படி? ஆதி அவரோட ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இல்லைன்னு பார்வதியோட ஐஸ்கிரீமை கேட்குறாரு. அதுக்கு பார்வதி, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான ஐஸ்கிரீம் தானே, அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட டேஸ்ட்டாக இல்லைன்னு கேட்க, அதுக்கு ஆதி தெரியலேன்னு சொல்கிறாரு. பார்வதி சரி இந்தாங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் மாற்றிக்கிறாங்க. ஆதி பார்வதியை பார்த்துக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. பார்வதிக்கு வெக்கமாக இருக்குது. ஆதி, இப்போ செமையாக இருக்கு பொண்டாட்டி. ஆதி அப்படி சொல்லவும் பார்வதி கோபமாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அருண் ப்ரோ நாங்களும் இங்கே தான் இருக்கோம் ப்ரோன்னு சொல்கிறாரு. ஆதி அதான் தெரியுமே. பார்வதி சரி எல்லோரும் வாங்க கோவில் சன்னதியில் உட்காரலாம்னு கூப்பிட்றாரு. ஆதி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் உக்காடுறாங்க. அகிலாவும் அவங்க கூட போய் உக்காந்து எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் கோவில் சன்னதியில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அகிலா மட்டும் கோவிலுக்கு போகிறாங்க. ஐயர் அம்மானு கூப்பிட, அகிலா சொல்லுங்கள் சாமி. ஐயர், நீங்கள் வந்ததால் கோவிலில் பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அகிலா சரி சாமி, நான் சொன்ன பூஜை. ஐயர்,
அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுமா. 3 நாள் தொடர்ந்து கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணால் மட்டும் போதும். ஆக்கிலா, சரி சாமி, அப்போ நான் வரேன். ஐயர், போயிட்டு வாங்கம்மா. அகிலாம்மா கோவில் விட்டு வெளியில் வராங்க. அவங்க பின்னாடியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வராங்க. அகிலா அருணை பார்த்து கிளம்பலாமான்னு கேட்க அருணும் கிளம்பலாமான்னு சொல்கிறாரு. ஆதி பார்வதியும் அவங்க கூடவே போகிறாங்க. எல்லாரும் வேனில் ஜாலியாக வராங்க. அகிலாம்மா இருக்கிறதால ஆதி பார்வதி மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு வராங்க. ஆஃப்டர் ஹாஃப் அன் ஹவர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆதி பார்வதி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. என் ஆதி பார்வதி ரூம். பார்வதி, மாமா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. பார்வதி ஆதியை பார்த்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்கன்னு சொல்கிறா. அதுக்கு ஆதியும் சரின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. பார்வதி பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. ஆதி பார்வதியை பார்த்து, குட்டிமா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன், நீயும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதியும் சரிமாமான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரா. பார்வதி பெட்டில் கால் நீட்டி உட்கார்றா. ஆதி போய் பார்வதியோட காலை அமுக்கி விடுறாரு. பார்வதி உடனே பதறி போய், ஐயோ மாமா காலை அமுக்கி விட்டது போதும், முதல்ல கையெடுங்க, எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு அப்படின்னு திட்டுறா. ஆதி, பேசிட்டியா? எனக்கு தெரியும் குட்டிமா, நீ இன்னைக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தேன்னு. நீ படுத்து தூங்கு, நான் கை அமுக்கி விடுறேன். ஆதி பார்வதியை படுத்து தூங்கு, நான் கை அமுக்கி விடுறேன்னு சொல்கிறாரு. பார்வதி சங்கட்டமாக மாமான்னு சொல்கிறார். ஆதி, நான் தான் சொல்கிறேன்ல படுன்னு சொல்ல. பார்வதி வேறு வழி இல்லாமல் படுக்கிறான். ஆதி பார்வதிக்கு கால் அமுக்கி விடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்வதி தூங்கிடுறா. ஆதி அவளுக்கு பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு பக்கத்துலேயே படுத்து தூங்குறாரு. இன் ஈவினிங் எல்லாரும் ஹாலில் இருக்காங்க. ஆதி பார்வதி ரெண்டு பேரும் ஹாலுக்கு வராங்க. அப்போது ஒரு பர்சன் வந்து ஆதியோட கண்ணை பொத்துறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.